ப்ரீ மேட்ச் வைங்க அப்படின்னு அப்ப ஐசிசி சரி ஓகே, எழுதுறாரு. அப்ப இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா வச்சு விட்டுலாம் விடுங்க. யாருக்கு மேட்ச் அடுத்த மேட்ச் இல்ல ப்ரோ, அடுத்த மேட்ச் லாஸ்ட்னு போட்டேனே. போட்டிங்களா? பிளாங்க் ஸ்குவாட் இது யாருன்னு தெரியல, ஏன்னா இவங்ககிட்ட பேசிடலாம். லாஸ்ட்ட பிளாங்க் ஸ்குவாட் யாருன்னு தெரியல. ஓகே, அயானுக்கும் இந்த மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் மறுபடியும் அது டிலே ஆகுற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் கேட்டேன். வைப்பர் என்ன சொல்றாருன்னா, ப்ரோ நீங்க தனியா ஒரு ரூம் ஐடி கிரியேட் பண்ணி ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டு அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படிங்கிறாரு அவரு. அவங்களே தனியா விளாண்டுட்டு நமக்கு ஸ்கிரீன் ஷாட் கொடுக்குற மாதிரி ஆச்சு, ஸ்கிரீன் கொடுக்குற மாதிரி இல்ல. ஐடி தர சொல்றாரு. ஐடி எப்படி ப்ரோ? ஒரு ஐடி தானே ப்ரோ, மேட்ச்சுக்கு போயிட்டா நான் வெளியே வர முடியாதுல்ல. Team match, let's go. சரி ப்ரோ, அடுத்த மேட்ச் வச்சுட்ருவோம் ப்ரோ. லாட் தானே சொல்லிக்கலாம் நம்ம. பிளாங்க் ஸ்குவாட் யாருன்னு தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள் பார்த்தீங்கன்னா, வெனோம் நம்ம ஓபி பிளேயர் கிரீஸ் அடிச்சிருக்காருங்க. இதுக்கு தான் லைவ்ல போடாதீங்க போடாதீங்க நான் வந்து கேட்டிங்களா. ரவி பார்த்தீங்கன்னா அல்ட்ரானா அடிச்சிருக்காரு. எங்கள் ப்ரோ பிளேயர் யாரா அடிச்ச, நானும் உங்கள் பிளேயர் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டு பக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. மது எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எடுத்திருக்காரு. ஸோ எல்லோரும் பொசிஷன் ஹோல்ட் பண்ணி விளாட்றாங்க, என்ன ஏதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ரோ அட்லாட் வெயிட்டிங் டில் 9. டார்க் பப்ஜி கேமிங் தான் லாட்ஸா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, டார்க்கிங் டார்க்கிங். ஓகே, 9 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்கேஎன் யார் ப்ளூ டீம்? ஓகே, மதுரைக்காரன் பார்த்தீங்கன்னா அண்ட் ப்ளூ டீம் அண்ட் ரெட் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம அயான் ஸ்குவாட். 5 vs 6 vs 5 அப்படின்னு போயிட்டுருக்கு. சைக்கோவை இங்கேருந்து அடிப்பாரா மது? ஓகே, ஆனால் அந்த கீழே ரவி எடுத்துக்கிட்டாரு. கொஞ்சம் நேரம் மேக்ஸ் போட்டு பார்ப்போம். சொல்லுங்கள் ப்ரோ, என்ன பண்ணுவோம் அடுத்த மேட்ச்? அவர் ரெஸ்கியூ போட்டு கேட்டு அவங்க ஒன்றும் ரிப்ளையே பண்ணல ப்ரோ. அப்போ விட்டுருங்க, அப்போ எப்படி வைக்க முடியும்? ரெண்டு பேரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டீம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ரெஸ்கியூ ஸ்போர்ட்ஸ் என்ன வரல. ஓகே, இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணால் அவங்க பண்ணுறதில்ல, அவங்க பண்ணால் இவங்க பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ அடுத்த மேட்ச் பார்த்தோம்னா ஆக்சுவலாக இப்போ பிளாங்க் ஸ்குவாடுக்கும் நம்ம லாட் கேங்ஸ்டருக்கும் நம்ம டோர்னமெண்ட் ஸ்பான்சர் கேங்ஸ்டர் சொல்லலாம். ஒரு வாட்டி கூட எஃப்டி ஸ்குவாடுக்கு இது சொல்லலாம், ஏன்னா அவங்க 6 ஸ்குவாட் வச்சுருக்காங்க. மறந்துட்டேன், அதுதான் உண்மை. ஸோ அதுக்கான பார்க்குறோம். மது உள்ளே வந்தோடனே சைக்கோ போட்டு முடிச்சிட்டாரு. ஓகே, ஆனால் வெனோம் தான் அந்த கில் கில் பார்த்தீங்கன்னா வெனோம்க்கு போயிடுச்சு. ஸோ மதுரைக்காரன் ஸ்குவாட் செம்மையாக ஆடிக்கிட்டு தான் சொல்லணும். கிரீஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடிச்சிட்டாரு. ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா கிரீஸ் சொன்ன மாதிரியே ஓபி பிளேயர்னு காட்டிகிட்டு இருக்காரு. எம்கேஎன் மது ஓபி அப்படின்னு நம்ம வட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹெல்ப் பாய் ப்ரோ, நீங்கள் ஒன் டைம் ரூம் மேட்ச் கார்டு வாச்சு இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒன் ரூம் மேட்ச் இருக்கணும் ப்ரோ, அதில் தான் யூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. ஆமாம், அதில் சின்ன முனி தான் சொன்னார், அதை அப்படியே சொன்னேன் உங்களுக்கு. கரெக்டு, அவங்க அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம அப்படி வேணால் பண்ணி விட்ருவோம். ஒன் டே கார்டு நம்ம மதுட்டையால் உங்கள்கிட்ட ஏதாவது செய்ய சொல்லுவார், ஏதாவது கண்டக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி விட்ருங்க, போட்டு விட்ரலாம். வெனோம் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. மதுரைக்காரன் பார்த்தீங்கன்னா 19-11 அப்படின்னு ஒரு லீட் எடுத்திருக்காங்க. அந்த லீடை யார் எடுப்பா அப்படின்னு பார்ப்போம். மேட்சோட கில்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீஸ் 8 கில், இந்த பக்கம் மேக்ஸ் போல்ட்டு 6 கில் மேக்ஸிமம். ஸோ கிரேவியை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போல்ட்டு செம்மையாக அடித்தார். ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பேங்க் போல்ட் எஸ்கேப்பு. ஏன் ப்ரோ கமான், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா கில்ஸ் எடுங்க, மேட்ச் இன்னும் க்ளோஸாக போகணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி மேட்ச் மாதிரி போவீங்க ப்ரோ, லாஸ்ட் மினிட்ல தான் ஜெயிக்கணும், யாருன்னு முன்னாடியே தெரியக்கூடாது. மேக்ஸ் அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு இடத்துல உட்காந்து அடித்தாரு. ஆனால் இருந்தாலும் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா அவர் ஓடி வந்து முடிச்சிட்டாரு. ஸோ கிரீஸ் 10 கிலோ எடுத்திருக்காரு. அவர் அந்த லொக்கேஷனை விடவே மாட்டுறாரு. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா குடிச்சு வந்துட்டார். அவர் ஏறுனது தப்பான செயல். இருந்தாலும் நம்ம மேக்ஸ் போல்ட் பாருங்க, ஏறி அங்கிட்ட இங்கிட்ட ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கில்லை எடுத்துக்கிட்டாரு. சூப்பர் மேக்ஸ் போல்ட் நல்லா இருங்க பார்த்தீங்கன்னா. இப்போ மறுபடியும் அந்த ரெக்டிக்கில் எடுப்பாரா அப்படின்னு பார்ப்போம். கிரீஸை போட்டார். ரவி இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிறவரை விட்டுட்டு ஊர் பூரா அடிக்கிறாரு. மது சுற்றி சுற்றி அடிக்கிறான்.
ஓகே அந்த கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் க்ரீஸே வந்து எடுத்துட்டாரு. ஸோ க்ரீஸ் ரெண்டு வாட்டி சேர்த்து ஒரு கீழே கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே மதுவை பார்ப்போம். ஆரம்பத்தில் ஒரு கில் எடுத்தார் மது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கில் இன்னொரு அப்படியே இருக்குது. நான் அசிஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழு அசிஸ்ட் வந்திருக்கு. இதுவரை நான் அசிஸ்ட்டை பற்றி பேசவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 27-24. ஸோ அவங்க அந்த லீடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயான் ஸ்குவாட் செம்மையாக யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸ் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா 10-11 கில் ஆகிட்டார். ஸோ லீடிங் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ப்ரீஸ் மறுபடியும் அந்த லீடை ஏற்ற பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அவர் டக்குன்னு ஒரு ஸ்குவாட் வைப் ஆனதில் மறுபடியும் உங்களுக்கு 4 லீடு வந்துருச்சு. அல்ட்ரான் திருப்பி அடிக்கிறாரு. அல்ட்ரானுக்கு ஒரே புல்லட் தான், ஒரு புல்லட் பார்த்தா அல்ட்ரான் காலியாக இருப்பார். ஆனால் இருந்தாலும் யாரும் அடிக்கலை. ஸோ இந்த லீடை பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி திருப்பி திருப்பி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. 30-24, 28. ஸோ அப்படி போயிட்டுருக்கு ஒவ்வொரு லீடும். ஸ்குவாட் வச்சா என்ன பண்ணுறதுங்களோ, ஒரு டீம் கூட குவாலிஃபை ஆகலை. என்ன ப்ரோ இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு 6 ஸ்குவாட் கொடுத்துருக்காங்க, நம்ம சந்தோஷப்படணும். அவங்க எல்லா ப்ரோ பிளேயர்ஸையும் எல்லா டீம்லேயும் பிரித்து பிரித்து வச்சுட்டாங்க, அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிடுச்சு. ஸோ அயான் ஸ்குவாட் ஃபஸ்ட் டைம் அந்த மேட்சோட லீடு போயிருக்காங்க. லீடு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 கில், இன்னும் 5 கில் எடுத்தால் அவங்க ஜெயிக்க போகிறாங்க மேட்சை. ஸோ மதுரைக்காரன் நல்ல ஸ்டார்டிங் கொடுத்தாங்க, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திருப்பி அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கிரீஸ் பார்த்தீங்கன்னா ஓபி பிளேயர் அப்படின்னு காட்டுறதுக்காக விழுகிறாரு. ஓஹோ, இருந்தாலும் நம்ம வெனோம் முடிச்சு விட்டார். வெனோம் இந்த சைடு அவர் 12 கில் எடுத்திருக்காரு. ஸோ இன்னும் 2 கில் தான் எடுத்தால் நம்ம அயான் ஸ்குவாட் ஜெயிக்க போகிறாங்க. எங்களுக்கு டீமோட 2% பேக்கப்பே இல்லை ப்ரோ. பேக்கப் இல்லையா? சரி ப்ரோ, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் முடிய போகுது. இன்னும் ஒரு கில் தான் எடுத்தால் மேட்ச் முடிய போகுது. ஸோ வினவோம்க்கு ஒரே ஒரு கில். கிரீஸ் பார்த்தீங்கன்னா தனியால் 20 கில் எடுத்திருக்காரு. அவர் தப் ஓகே, இங்கே தான் இருக்காங்க, எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓ சாரி, ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு கில் தான் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா 39-39 லாஸ்ட் ஒரு கில் யார் எடுப்பா? கிரீஸ் அவரோட பொசிஷனுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் நேட் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேட்டில் அந்த கில் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல். ஸோ இந்த ஒரு கில் தான் இப்போ மேட்ச் வின்னிங் கில். யார் எடுக்கிறா அப்படின்னு பார்ப்போம். எல்லோரும் நேடு ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸ் போல்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த பக்கம் ஏறுறாரு. மித்த 3 பேருமே பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் கிரீஸும் அதே மாதிரி தான் தனியாக ஹோல்ட் பண்ணுறாரு. கிரீஸ்க்கு நல்ல ஹிட்டு. கிரீஸா மேக்ஸ் போல்ட்டா அப்படின்னு பார்த்தா மேக்ஸ் போல்ட் கடைசி அந்த கில்லை வச்சு மேட்சை முடிச்சு விட்டார். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் மாதிரி லாஸ்ட் வர கொண்டு போயிட்டாங்க. 39-39 வச்சு ஒரு டென்ஷன் கொடுத்து அயான் டீம் வின் பண்ணிட்டாங்க. சூப்பர் ப்ரோ. கிரீஸ் பார்த்தீங்கன்னா 20 கில், 7 காம்போ. ரவி 9 கில், ஜார்ஜ் 8 கில், 3 காம்போ, அண்ட் எம்கேஎன் மது 2 கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயான் வேணும் பார்த்தீங்கன்னா 14 கில், 4 காம்போ. மேக்ஸ் போல்ட் 13 கில், 4 காம்போ. அல்ட்ரான் 9 கில், 3 காம்போ. அண்ட் சைக்கோ 4 கில், 3 காம்போ. சூப்பர் ப்ரோ. சிஎஸ்கே நெக்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் ப்ரோ. இப்போ ஆமாம் ப்ரோ, சிஎஸ்கே மேட்ச்னு சொன்ன மாதிரி அப்படியே முடிச்சு விட்டாங்க ப்ரோ மேட்ச்சை. லைவ் பாத்தீங்களா? பாத்துக்க மாட்டீங்க. ஓ பாக்கல ப்ரோ, நான் இந்த புகட்டைய வெட்டி தெரிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. அதுக்கே கரெக்டா இருக்கும். டைம் ஐடி சொல்லுங்க. இந்த லோட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. இந்த நேம் வேற ஒவ்வொரு வாட்டியும் டெலீட் பண்ணி டைப் பண்றது கஷ்டமா இருக்கு. அதே நேம்லயே இருக்கட்டும் ப்ரோ. அது ஸ்பெஷல் சிம்பல் இருக்கு, அந்த சிம்பல் இப்ப அக்செப்ட் ஆறது இல்லை.